ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஃபோட்டோஷாப் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னோட கம்ப்யூட்டரில் சின்ன ப்ராப்ளம், கரண்ட் கட்டினால தான் இன்றைக்கி போட முடியல. ஸோ வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் வீடியோ உங்களுக்கு வந்துடும். மூணு பார்ட்டாக வந்து மூணு வீடியோ வந்துடும். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கறோம்னா, தமிழில் பார்த்தா அதே மாதிரி தான், சாதாரண ஃபோட்டோவை கார்ட்டூன் ஃபோட்டோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம அடோப் இல்லஸ்ட்ரேட் வந்து நம்ம யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து வேற ஒரு ஆப்பும் பிக்சர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து நம்மளோட வந்து கார்ட்டூன் ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்டூனை மாற்றோம். அதுக்கப்புறம் வந்து அது கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இதில் மொத்தம் மூணு ஆப் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து கோமிக் அப்படின்ற ஒரு ஆப், ரெண்டு வந்து பிக்சர்ட்டு, மூணு வந்து பிக்சல் லேப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த மூணு ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட டார்கெட் 1000 லைக்ஸ். நீங்கள் 1000 லைக் பண்ணுங்கள். 1000 லைக் பண்ணால் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, லைட் ரூம் ப்ரெசெட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. COMIC கோமிக் அப்படின்னு இருக்கு பாருங்கள். கோமிக்கை கிளிக் பண்ணிட்டு கோமிக்ஸ் அண்ட் கார்ட்டூன் மேக்கர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை. ஸோ வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டாவதாக நமக்கு என்ன ஆப், XL பிக்சல், ஐயோ PIXLLAB பிக்சல் லேப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப் தான் நமக்கு ரெண்டாவதாக தேவை. இதையும் நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. கோமிக் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண என்ன பண்ணோம், கேலரி அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம். நல்ல ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன், நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல ஒத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் ரொம்ப ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் வந்து மார்க்கரை கிளிக் பண்ணுங்கள். மார்க்கரை கிளிக் பண்ணால் மார்க்கரில் வரைஞ்ச மாதிரியே ஆயிரும் நம்ம ஃபோட்டோ. இப்போ நம்ம என்ன பண்ணால், அதை கிளிக் பண்ண மேலே இருக்கிற அந்த மூணு டாட்டு, அந்த மூணு இது இருக்கும், நாலு கோச்சி மூணு கோட்டுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கோடு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது அப்படியே லேசாக கீழே இறக்குங்க. கீழே இறக்கிட்டு இந்த பிரைட்னஸ் இருக்கு பாருங்க, மூணாவது அதை வந்து கொஞ்சம் கூட்டுங்க. ஓகே, கூட்டியாச்சு. அப்படியே டிக்கு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. முதல்ல கோமிக் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து இதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றணும். டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றினா தான் நம்ம பிக்சரில் வந்து வரையும் போது சூப்பரான அந்த ஒரு கட்டு வந்து கிடைக்கும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாலும், இப்போ வந்து பிக்சர்ட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம பிக்சல் லேப் அப்படின்னு இருக்கலாம், அந்த ஆப்பில் வந்து இப்போ நம்ம வந்து அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு கட் பண்ணிடலாம். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நியூ கொடுத்துர்லாம். ஆ, நியூ கொடுத்துர்ணும். இந்த மாதிரி கொடுத்தோன்னா இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் கொடுத்தாச்சு. டெலிட் கொடுத்தோன்னு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்படியே வந்தீங்கன்னா ரீசெண்டாக காமிக்கில் வந்து நம்ம பண்ணது இருக்கும் இந்த பிக்கு தான். இதை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம க்ரோப் பண்ணிக்கலாம். நான் 1:1 வந்து க்ரோப் பண்ணிக்கிறேன். க்ரோப் பண்ணிட்டு ட்ரிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டு அப்படியே இழுத்து அப்படியே ஃபுல்லாக வச்சோம்னா அது கரெக்ட் ஆயிரும். அப்புறம் வந்து என்ன பண்ணால், இந்த மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு என்ன அருங்கோணம் மாதிரி இருக்கா, அருங்கோணத்தை கிளிக் பண்ணிட்டு எரேஸ் கலர் அப்படின்ட்டுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு எனபிள் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து டாலரன்ஸை லேசாக கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்மூத் எஜஸ்ஸும் லைட்டாக கூட்டிக்கோங்க. டாலரன்ஸை கூட்டிக்கலாம் நம்ம. ஸ்மூத் எஜ்ஜை வந்து லைட்டாக குறைச்சிக்கலாம் கொஞ்சம். ஓகே, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருச்சு. ஓ, டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிட்டு இந்த நாலாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ட்ரான்ஸ்பரண்ட் கட் பண்ணி எடுத்து வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துக்கப்புறம் என்ன பண்ணால், பிக்சரில் போய் கலர் வந்து, அதாவது கலரை எடிட் பண்ணும். நம்ம ஷர்ட் கலர் வரையுது, மூஞ்சி கலர் வரையுது, அதெல்லாம் எடிட் பண்ணும். அது எப்படி எடிட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துலாம் வாங்க. ஓகே, ஃபோட்டோ பிக்சர்ட்டில் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே புரியாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ராவ் பக்கம் போகிறோம். ட்ராவை கிளிக் பண்ணிட்டு ட்ராவ் கிளிக் பண்ணுறோம். ட்ராவ் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கலர் கிடச்சிரும், அதாவது பேக்ரவுண்டு ஒன்றுமே இல்லாட்டியும் கலர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணி இதை மேலே தூக்கி போட்டுங்க. இதை கீழே இறக்கி போட்டுங்க. கீழே தூக்கி போட்டு நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுங்க. எரேஸை கிளிக் பண்ணிட்டு மொத்த வேலை என்னென்னா, நம்ம எரேஸ் பண்ணுறது தான். இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணி எரேஸ் கொடுத்துட்டு தேவையில்லாதது அப்படின்னு நமக்கு தோணுறதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணி எடுத்துருவோம். நான் எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் பேக்ரவுண்டில் தேவையில்லாத அன்வான்டெல்லாம் அழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னன்னா, ஃபேஸில் வந்து எனக்கு தேவையில்லாத ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அதையும் அழிச்சிடுறேன், நீங்களும் அழிச்சிருங்க. உங்களுக்கு வேணாம் அப்படி வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணான்னா வேண்டாம். இந்த காதெல்லாம் ஓகே தான். இந்த பியர்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் அழிச்சாச்சு. கணக்குள்ள கொஞ்சம் இருக்குது. இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிறது இதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன், அழிச்சாச்சு. கேமராவில் அது இருந்தால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அழிச்சிருங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷ்ஷை கிளிக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் கிளிக் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணிட்டு
எம்டி லேயர் அப்படின்னு கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல அதை செலக்ட் பண்ணிருங்க. அப்படி கீழே இறக்கி போட்டோ வந்து மேல இருக்கணும், பாக்கி கீழே இருக்கணும். அடுத்து வந்து கலரை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபேஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் கலர் பண்ண போறோம். ஒரு லைட் கலர் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த உள்ள இருக்கிற பட்டன்ல மேல கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் கிடைச்சு. ஓகே, டிக் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம கலர் பண்ண போறது அப்படி என்னன்னா ஃபேஸ் தான். ஃபேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ்ல இருந்தே தொடங்கிடுவோம். அட்டகாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஃபேஸில் கலர் பண்ணி கலரிங் மெத்தடு இதுதான் மேக்ஸிமம் கலரிங் மெத்தட். இவ்வளோ தான் பண்ணணும். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கலர் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபோட்டோவை நான் கலர் பண்ணிட்டேன். கலர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த போர்டர்ஸில் வந்து சில இடங்களில் வந்து இந்த ஸ்கெட்சு விட்டு போயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து வரைஞ்சிடணும். ஸோ வந்து அதை வந்து மறந்துடாதீங்க. அதை வந்து எல்லோரும் நான் சொல்லணும்னு நினச்சதான், அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. புது லேயர் ஒன்று கிளிக் பண்ணி, புது லேயர் எம்டி லேயர் கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் வரைஞ்சிருங்க. எல்லாரும் யாரும் மறந்துடாதீங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், அது ரொம்ப பெருசாகிடுச்சு, கொஞ்சம் சின்ன பண்ணி வரைச்சிடலாம். சார், நான் இதையும் வரைஞ்சி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஃபோட்டோ வந்து நான் எல்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி எம்டிஆர் இன்னொரு லேயர் கிளிக் பண்ணி அந்த லேயரை கீழே கொண்டு வந்துட்டு, கீழே கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கலர், எல்லோ கலர் என்ன கலராக செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரஷ் அதை பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த லேயரு ஓகே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கார்ட்டூன் ஃபோட்டோ உங்களுக்காகவே ரெடியாகி விட்டது. மேலே இருக்க கிளிக் பண்ணி என்ன பண்ணுன்னா, மெர்ஜ் அப்படின்றத கொடுத்துருங்க. இதையும் மெர்ஜ் கொடுத்துடலாம். மெர்ஜ் கொடுத்தா ஃபோட்டோ மெர்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து இப்படி தூக்கி சென்டரில் வச்சிடலாம். சென்டரில் வச்சுட்டு இந்த சைடில் கொஞ்சம் அழிக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண வைக்கிறீங்க. கமெண்ட்ல போய் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணிருங்க.